ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜூன் மாதம் 30ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் இடனே இல்லாத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த சகலவிதமான நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தின் இறுதியில் சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 8:28-34 வழியாக அவர் நம்மோடு பேசுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேயை பார்த்தேன் என்றால் இந்த உலகத்தில் மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் கடவுளை பார்த்தேன் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். இதைத்தான் நாம் வேதத்திலும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மக்கள் கடவுளை பார்ப்பதை விட பேயை பார்ப்பதில்தான் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை நம்புவதை விட பேய் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கைதான் இந்த உலகத்திலே மிகவும் அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிறர் கூறுகின்ற பயமுறுத்துகின்ற வார்த்தைகளையும் நம்பித்தான் இன்று கூட்டம் கூட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் தமிழகத்திலும் கூட உலகத்திலும் கூட நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் கோவில் கோவிலாக சென்ற கூட்டம் உண்டு. அதன் பிறகு அபிஷேகம் பெற்ற வல்லமையான குருக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி குருக்களுக்கும் பின்னாலும் போதகர்களுக்கு பின்னாலும் மந்திரவாதிகளுக்கு பின்னாலும் செல்லுகின்ற கூட்டம் உண்டு. எந்த குருவானவர் குடுகுடுப்பகாரனை போல உன் வீட்டில் பேய் இருக்கிறது, உன் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அவரிடம் மட்டும்தான் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அவர் பின்னால் ஓடுவார்கள். இப்படி பல பேர் இயேசுனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு இயேசுனுடைய பெயரால் மக்களை பயமுறுத்தி மீண்டுமாய் மூட நம்பிக்கை என்னும் வலைக்குள் இழுத்து கொண்டு போகிறதையும் இன்றைய நாட்களிலும் நாம் காண்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று காற்றையும் கடலையும் கடிந்தபோது வல்லமையான காரியங்கள் செய்தபோது இவர் யாரோ என்று வியந்தவர்கள் இன்றைய நற்செய்தியிலே அவர் என்ன செய்கின்றார், அந்த பேய் கூட்டத்தை அவர் விரட்டுகின்றார். எனவே மக்கள் அதை கண்டு என்ன சொல்லுகின்றார்கள், இவர் பேய்களை இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை, குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த மக்கள் விரும்பிய போது மட்டும்தான் கடவுளை தேடினார்கள். ஆனால் தங்களுடைய உள்ளார்ந்த விதத்திலே ஆண்டவரை அனுபவிக்கவோ அவரை தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்தி வாழவோ அவர்களுக்கு விருப்பமில்லை. எனவே தான் நாம் பார்க்கிறோம் இயேசு அவர்கள் மத்தியிலே பல வல்ல காரியங்கள் செய்த போதிலும் கூட அவர்கள் இயேசுவை நம்பாமல் இருந்தார்கள். எனவே தான் நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளிலே அந்த பேய்களை கடலிலிருந்து வந்த அந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்புகின்றார். இதை அனைத்து மக்களும் கேள்விப்பட்டார்கள், அதை கண்டார்கள். ஆனாலும் அவரை நம்ப மறுத்தார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலே யோவான் மீண்டும் மீண்டும் சொல்லுவார், இயேசுதான் நமக்கு வழி, இயேசுதான் நமக்கு வாழ்வு, இயேசுதான் உண்மை, இயேசுதான் நமக்கு எல்லாமும், அவரே உயிர்ப்பும் உயிரும், என் வழியாயன்றி எவரும் பரமதந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லி இயேசு உண்மையான இறைமகன் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அவர்தான் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த உன்னத தெய்வம். அவரே பாவத்திற்காக இரத்தம் சிந்தி நமக்காக தந்தையினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். அவரே நம்மை நெடுத்திருக்க வருபவர். அவர் மீது நாம் நம்பிக்கையை வைப்போம். இதோ இந்த உலக மனிதர்கள் மீதோ, படைக்கப்பட்ட பொருட்கள் மீதோ, அல்லது நம்மை பயமுறுத்துகின்ற நபர்கள் மீதோ, அல்லது மூட நம்பிக்கைக்கு நம்மை உட்படுத்துகின்ற போதகர்கள் மீதோ நம்பிக்கை கொள்ளாமல் உண்மையான தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவரையே பற்றி கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே
எத்தனையோ நபர்கள் எங்களோடு கூட இருந்தவர்கள் எங்களோடு வாழ்ந்தவர்கள் உம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கிருபை செய்தீரே, அதற்காகவும் அக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பொருளாதார இழப்புகள், எத்தனையோ உயிரிழப்புகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய உயிரை காத்து வந்தீரே, அதற்காகவும் அக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் கிடையாது, உம் கிருபை இல்லாமல் உம் ஆசீர் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு நாள் கூட வாழ முடியாது என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே இந்த உலகத்திலே சிறப்பாக பலவிதமான கட்டுகள், பலவிதமான தீமைகள், சிறப்பாக சாத்தானின் அந்தகாரங்களுக்குள் பிடிபட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தின் கட்டுகள், இந்த உலகத்தின் தீமைகள், சிறப்பாக சாத்தானின் அந்தகாரங்கள், இதோ பேய்க்கு அடிமைத்தனமான காரியங்களில் ஈடுபட்டு வாழ்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்று நவீன ஊடகமாகிய பலவிதமான சமூக வலைத்தளங்களுக்குள் சிக்கிக்கொண்டு ஆண்டவரே பரிசுத்தத்தை இழந்து உம்மை விட்டு தூர போகிற இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் இதோவும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே ஆண்டவரே இவர்களை தொடும், இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே உமது கரம் இவர்கள் மீது தங்குகிற போது இவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களும், எல்லா விதமான சாத்தானின் அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் இந்த நல்ல நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாதம் முழுவதும் காத்து வந்த தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் நாங்கள் புதிய மாதத்தை காண செய்யும், புதிய மாதத்தில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் காண செய்வீராக. ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே நாங்கள் ஏறெடுக்க போகிற பலவிதமான காரியங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப்போகிற தெய்வமும் நீரே. ஆகவே இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்த உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி ஏதோ எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய வாழ்வாதாரங்களையும் உன் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். எங்கள் மீட்பெரும் ரட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் இடையினை இல்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்றும் வாழும் எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாகவும் ஆசீர்வாதம் உள்ள நாளாகவும் மாற உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஆல்.